விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுற ரொம்பவே ஃபேமஸான சீரியல்னால் அது நம்ம பாண்டியன்ஸ்வர் சீரியலில் தாராளமாக சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு இந்த சீரியலுக்குன்னு தனி ரசிகர் பட்டாலும் வந்துட்டு வராங்க ஸோ அந்த வகையில் பாண்டியன்ஸ்வர் சீரியலில் இன்றைக்கு எபிசோடில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதனால் நீங்கள் அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு எபிசோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மல்லி வந்து பிரசாந்த்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீயே அவன் நடிக்கிற அவன் நடித்த உன்னோட அந்தஸ்தந்தையும் கம்மி பண்ணிக்காத அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க கொடுத்து வைக்கல அவங்க கடை கெட்டு போகட்டும் நீ வா அப்படின்னு உள்ள கூட்டி போயிடறாங்க கஸ்தூரி அவங்க ரெண்டு பேரும் மயங்கரம் தட்டிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க அந்த சமயம் நம்ம கண்ணன் வந்து கதிரை கையை பிடிச்சி அண்ணன் கூப்பிட்றாரு நம்ம கதிர் என்ன பண்ணுறாருன்னா கோவப்பட்டு இனிமேல் இப்படி கூப்பிடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஐசு மற்றும் கண்ணன் அவரோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே ஆட்டோவில் கிளம்பி போயிடுறாங்க இங்கே நம்ம கண்ணன் மற்றும் ஐஸ்வரே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற சில விஷயங்களை காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ரோட்டில் வந்து தனியாக உட்காந்துருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த சமயம் கண்ணன் சொல்கிறாரு நீ பேசாமல் பிரசாந்தி கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் ஒன்று சந்தோஷமாக வச்சிருப்பான் இப்போ என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் எதுக்கும் யாய்க்கு இல்லை அப்படி மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்காரு நீ பேசாமல் அவங்க கூட இருந்ததுன்னா என்ன சந்தோஷமும் இருப்பேன் அப்படிமே சொல்லிட்டுருக்காரு உடனே நம்ம ஐஸ் வந்து கோவப்போட்டு அவர் அடிச்சிடறாங்க ஏன் எப்போ பார்த்தா அவங்கள பற்றி பேசிட்டு இருக்கேன் நம்மளை பற்றி பேசு நாம் என்ன பண்ண போகிறோம் பேசு அவங்கள பற்றி பேசின பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஐஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரெண்டு பேரும் படிச்சுட்டு இருக்கிறோம் நம்மக்கிட்ட வந்து வேலை இல்லை காசு இல்லை அவ்வளோதான் நம்மளும் தப்பு வேலை இருந்துச்சு நம்மளும் இப்போ நல்ல நம்ம இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாமே சீக்கிரம் சரியாயிரும் வீட்டிலையும் நம்ம ஏற்றுக்குப்பாங்க அப்படிங்க மாதிரி நம்ம ஐஸ் வந்து கண்ணான சம்பந்தப்படுத்திகிட்டு இருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம முல்லை வந்து இருக்காங்க அந்த சமயம் கரெக்டாக நம்ம மீனாவோட அம்மா அப்பா அவங்க ரெண்டு பேர் வராங்க இவங்க வந்த உடனே நம்ம மீனாவும் வந்துடுறாங்க தினமும் வந்துடுறாங்க அவங்கள்ட்ட தான் விசாரிக்கிறாங்க நடந்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம் என்ன பண்ணுறது எல்லா வீட்டில பிரச்சனை பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் மீனோட அப்பா வந்து அதிகமாக பேசிடுறாரு நம்ம தனத்தோட மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏன்னா அவனை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும் ஆல்ரெடி நான் அவன் மேலே சந்தேகப்பட்டேன் திருத்திருண்ணி முடிப்பான் இந்த மாதிரி பண்ணுவான்னு நினச்சி பார்த்தேன் அதே மாதிரி பண்ணிட்டேன் இவங்க நாலு பேசுலாம் இவன் பண்ணுறதை கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படிங்க சொல்லிட்டே இருக்காரு அதே மாதிரி தான் நம்ம தனம் வந்து ஃபீல் பண்ணுறாங்க இவன் இப்படி பண்ணணும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படியுமே ஃபீல் பண்ணுறாங்க சரி இதே நினச்சிட்டு இருக்காது அடுத்த வேலையை கவனிங்க இதே நினச்சிட்டு இருந்தால் வேறு வேலையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நீ வந்து அவனை வந்து புள்ள மாதிரி வளர்த்த ஆனால் அவனை பற்றி கொஞ்சம் கூட நினைக்கல நீயும் கண்டுக்காத மூர்த்தி பண்ணாதான் கரெக்டு அவன் வெளியே போய் ரொம்ப கஷ்டப்படணும் அப்போ தான் அந்த அருமையெல்லாம் புரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனோட அம்மா அப்பா இவங்க பேர் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கண்ணன் மற்றும் ஐஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் ரோட்டில் உட்காந்துருக்காங்க எங்கே போகிறனே தெரியல அந்த சமயம் நம்ம மூர்த்தி மற்றும் கதிர் இவங்க ரெண்டு பேரும் பைக்கில் ஓகாங்க கதிர் வந்து கரெக்டாக உங்களை பார்த்துறாரு பார்த்த உடனே பைக்கை ஸ்டாப் பண்ணிடுறாரு மூர்த்தி உடனே இவங்களை பார்த்துட்றாரு பார்த்த உடனே டென்ஷன் ஆகுறாரு உடனே பைக்கை இங்க இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு கதிர் கூட்டிகிட்டு போயிடுறாரு வீட்டுக்கு வந்து கதிர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்கார்றாரு அப்போ முல்லை மட்டும் மீனை கேட்குறாங்க என்னாச்சுன்னு அச்சுன்னு இவரும் சொல்கிறாரு நான் வந்து கண்ணனை பார்த்தேன் அவன் வந்து எங்கே போகிறேன்னு தெரியாமல் ரோட்டில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க எங்கள் இவ்வளோ வந்துருச்சு இல்லை உங்கள் தம்பி வந்து ரோட்டில் விட்டுருக்கீங்க அவனை வீட்டு கூட்டிகிட்டு எல்லாமே அப்படி சொல்கிறாங்க இல்லை அண்ணன் வந்து முடிவெடுத்துட்டாருன்னா அதை நாங்கள் மாற்ற முடியாது அப்படி மாதிரி நமக்கு அதுன்னு சொல்லிடுறாரு இங்கே கடைசியை பார்த்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து அவங்களோட அம்மாவை வந்து சாப்பிட வைக்கிறதுக்காக சில விஷயங்கள் பண்ணுறாங்க ஆனால் அவங்க எதுவுமே பண்ண மாட்டேறாங்க அமைதியாகவே தான் இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்போ மூர்த்தி வந்து சொல்கிறாரு ஏமா இப்படி பண்ணுற அவன் மோனான்னு இன்னும் அதையும் நினச்சிட்டு இருக்கீங்களா வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்கள பற்றி கொஞ்சம் நினைங்க நீங்கள் கொஞ்சம் கலக்கலன்னு இருந்தாலும் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க நீங்கள் இப்படி சாப்பிடாமல் அழுதுகிட்டே இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கு எல்லாரும் இருக்காங்க இருந்தாலும் அவங்க வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க அப்போ வந்து மூர்த்தியோட வார்த்தை சுட்டுறாரு என்ன சொல்கிறாருன்னா அவர் வந்து மீண்டும் வீட்டுக்கு வந்தானே நீங்கள் வந்து பழைய மாதிரி ஆயிடுவீங்களா அப்படிமே சொல்கிறாரு இதோடது எபிசோடு முடிச்சிருக்காங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம மூர்த்தி வந்து அவங்க அம்மாவுக்காக மீண்டும் நம்ம கண்ணனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாரா இல்லையாங்கிற விஷயத்தை நம்ம பொறுத்து வந்து பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்